அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் மெனுகோபால். ராசிக்காரத்துவத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு பண்பு இருக்குது. இப்போது மேஷ ராசி நெருப்பு தத்துவம், ரிஷப ராசி நில தத்துவம், மிதுன ராசி காற்று தத்துவம், கடக ராசி நீர் தத்துவம். இந்த ராசிகளில் லக்னம் அமைஞ்சால் அந்த ராசியுடைய தன்மை தான் ஜாதகர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இப்போது லக்னமும் லக்னாதிபதியும் நெருப்பு ராசிகள் இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பார். லக்னமும் ராசியும் லக்னாதிபதியும் நிலத்தத்துவத்தில், அதாவது ரிஷப ராசியில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் எல்லாத்துக்கும் பொறுமையாக தான் இருப்பார், அவசரமே பட மாட்டார். மிதுன ராசியில், அதாவது காற்று ராசிகளில் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவங்க இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் எல்லாத்திலும் படு வேகமாக இருப்பார். ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டார், பயங்கர சூறாவளி மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், ஆசிலேஷனில் தான் இருப்பார். நீர் தத்துவங்களில் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இருந்தாங்கன்னா எல்லாரையும் பொறுமையாக கேட்டு யாருக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. இப்போது நீர் வந்து என்ன பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த வடிவத்தை அடைஞ்சிடும். அதே மாதிரி இந்த நீர் தத்துவம் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இருக்கிறவங்க யாருக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ அந்த அவங்களுடைய இயல்பாக நேச்சராகவே மாறிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய தன்மை. இப்போது இந்த நாலு தத்துவத்திலையுமே உங்கள் லக்னம் என்ன ராசியில் இருக்குது, ராசி அதாவது ராசி அதிபதி எந்த ராசியில் இருக்காது, லக்னாதிபதி எந்த ராசியில் இருக்காது, இந்த மூணில் எந்த தன்மை பலமாக இருக்கோ அதோடைய ஸ்ட்ரென்த்து தான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக இருக்கும். லக்னம் நீர் தத்துவத்திலிருந்து, ராசி நெருப்பு தத்துவத்திலிருந்தால் ஜாதகர் வந்து இரண்டுமே பேஸ் பண்ணி தான் நடப்பார். லக்னாதிபதி காற்று தத்துவத்தில் இருந்தார்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராசிக்காரத்துவம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. எந்த ராசியில் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இருக்கிறாங்களோ அந்த தன்மை உங்களிடம் கட்டாயம் இருக்கும், இதை மாற்றவே முடியாது. இவை பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும். நன்றி, வணக்கம்.